நமஸ்காரம். இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு மலையாள திவ்யதேசங்களுக்கு யாத்திரையாக வந்துள்ளோம். மொத்தம் 520 பேர் யாத்ரிகர்கள். 15 பஸ்களில் வந்துள்ளோம். இன்னி காலை முதலில் பாரத புழாவில் நீராடிவிட்டு திருநாவாய் முகுந்தனை தரிசித்தோம். நாவாய் முகுந்தன் பெருமாளுக்கு திருநாமம். பாரத புழாவில் நீராடி அருகில் நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார்கள். கயாசிராத்தம் பண்ணின பலம் இங்கு கிட்டும்னு நம்பப்படுகிறது. பெருமான் முகுந்தன் நவயோகி ஸ்தலம் இது. 8 யோகிகள் இந்த பெருமாளை எழுந்தருளப்பணும்னு பிரார்த்தித்து 15 நாள்ல கதவை திறந்து பார்க்கும்போது பெருமாளே காணாமல் போய்விட்டார். 9வது யோகி ஒருத்தர் 3வது நாளே திறந்து பார்த்தபோது மெதுவே அந்த பெருமாள் பூமிக்குள் போய்கொண்டிருந்தார். உடனே அப்படியே பிரார்த்தித்து எழுந்துள்ள பண்ணினார். அதனால இப்போது இந்த பெருமானுடைய திருவடி பூமிக்குள் தான் புதைந்திருக்கிறது. மலையாள திவ்யதேசங்களில் தாயாரோட சேவை சாதிக்கிற பெருமாள் இவர் ஒத்தர் தான். முகுந்தன் என்கிற திருநாமத்துக்கு பொருள் மோக்ஷத்தை கொடுக்கும் அவர். 3 சொன்னா மோக்ஷம், கூன பூமி, நமக்கு முக்தி அளிக்கக்கூடிய பெருமாள். இந்த ஊரில் கஜேந்திரன் முதலை வாயில் அகப்பட்டுக் கொண்ட யானை, அது புஷ்பங்களை பறித்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட, ஆனால் லக்ஷ்மி தேவி கூடவே போட்டி போட்டுக்கொண்டு பூக்களை பறித்தாளாம். அதனால கஜேந்திரன் போய் பெருமானிடத்தில் புகார் பண்ணினார். பெருமான் மகாலட்சுமி இடத்தே, நீ ஏன் பறிக்கிறாய்? நம்ம பக்தன் பறித்து நம்ம 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணுவான். ஒரு பக்தன் செய்யும் கைங்கரியம் என்னால் அது பெருமானுக்கு மட்டுமல்லாது தாயார் பெருமாள் இருவருக்கும் தான் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை பெருமாள் இங்குதான் உரைத்தார். நம்மாழ்வார் அறுக்கும் வீராயின அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையினார்க்கு வெறித்தன்மலர் சோழகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ கொடியேற்கே என்று 10 பாசுரங்கள் சமர்ப்பித்தார். இந்த பாட்டில் குறுக்கும் வகை உண்டுகளோ, குறுக்கும் வருது பாருங்க, குறுகும் கிட்டக்க இருக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத தான் குறுகும்னு சொல்லுவார்கள். ஆனா இது குறுக்கும்னு பாட்டில் இருக்கு. ராமானுஜர் இந்த திவ்யதேசத்துக்கு சேவிக்க வந்தார். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிறவர்களை கேட்டார். அவ பதிலுக்கு குறுக்கும் என்று சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு குறுக்கும்னா அர்த்தம் புரியல. அப்ப ராமானுஜர் சாதித்தாராம், ஓ இது தேச பாஷை, இந்த தேசத்திலே குறுகும்னு சொல்ல மாட்டார்கள், குறுக்கும்னு தான் சொல்லுவார்கள். அப்ப ஆழ்வார் தமிழர் இல்லையோ? வாஸ்தவம். ஆனா நம்மாழ்வாருடைய திருத்தாயார் உடையநங்கையார். அவள் அவதரித்தது திருவண் பரிசாரம், நாகர்கோவில் அருகே உள்ளது. மலையாள திவ்யதேசமான திருவண் பரிசாரத்தினுடைய அங்கு பிறந்த பெண்தான் உடையநங்கையார். அவளுடைய மகன்தான் நம்மாழ்வார். அதனால அவருக்கு தாய் ஊரே மலையாளம்தான். அந்த பாஷை வாசனை வீச அந்த வாடையோடு இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறார். எல்லாரும் திருநாவாயில் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து திருவித்துவக்கோடு வந்தோம். திருமிச்சக்கோடு என்று மலையாளத்தில் சொல்கின்றனர். குலசேகராழ்வாரால் 10 பாடல்கள் பாடப்பட்ட பெருமாள். இதை 4 மூர்த்தி ஸ்தலம்னு சொல்லுகிறார்கள். ஆதி காலத்தில் அம்பரீஷன் வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்களை இங்கு நிர்மாணம் செய்தார். அதற்கு பின்னால் வந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் இதை மீண்டும் பிரதிஷ்டை செய்தனர். தர்மபுத்திரனால பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் பீமசேனன், அர்ஜுனன், நகுல சகதேவர்கள். இப்படி 4 மூர்த்திகளும் இந்த தலத்தில் உள்ளனர். இங்கும் அருகில் கோவிலுக்கு பின்னாலேயே பாரத புழா ஓடுகிறது. ரொம்ப ஆச்சரியமான இயற்கை கொஞ்சும் இடம். நாங்க போகும்போது காற்று வீசித்து வீசித்து
ஆடி மாசத்து காற்ற போல காத்து வீசித்து. அதுவும் கோனு பெரிய இடம் பாரத புழா, அதற்கு முன்னால் இருக்கும் கோவில். அதனால ரொம்ப அங்க அமர்ந்து நிதானமா ரெண்டு இடத்துலையும் உபன்யாசங்கள்லாம் நடந்து கேள்வி பதில்கள்லாம் சொல்லி பலரும் பக்தர்கள்லாம் கேள்விகள் கேட்க கூடியிருக்கிற வித்வான்கள் எல்லாம் பதில் கூறினர். அங்கிருந்து மத்தியானம் புறப்பட்டு நேரே குருவாயூர் சென்றோம். வியாழக்கிழமை ஏகாதசி எல்லாம் சேர்ந்திருந்தது. போன உடனே ஸ்ரீபலியை சேவித்துக் கொண்டு குருவாயூர் அப்பனை வரிசையில் நின்று சேவித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டோம். இன்னைக்கு அர்த்தால திருநாவாயிலையும் ஒரு லாபம். மலையாள மாசத்தினுடைய முதல் வியாழக்கிழமை இன்று, அடுத்த அந்த திருநாவாய் பெருமானுக்கு உண்டான ஏகாதசி இன்றுதான். ஆனா இதெல்லாம் சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. இரவு திருவஞ்சி களத்துக்கு வந்து குலசேகர ஆழ்வாருடைய உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. ஆழ்வாருக்கு திருவேங்கடமுடையான் திருக்கோலம் சாத்தி இருந்தனர். அங்கு தரிசித்துக் கொண்டு இரவு ஓய்வெடுக்கிறோம். நாளை காலங்கார்த்தால கிளம்பி திருமூழிக்களம் ஸ்ரீ சூக்திநாதன் பெருமான், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர உற்சவம். இப்ப நான் இன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வியாழக்கிழமையாகிற இன்று. நாளைன்னு சொல்லுவது 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆனால் அனைவரும் குலசேகர ஆழ்வார் திருநக்ஷத்திரமா இருக்கிறதுனாலே அந்த ஆழ்வாரை பத்தின தனியனை கூறுவோம். கும்பே புனர்வசௌஜாதம் கேரளே சோழபட்டணே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. க்ஷத்திரியரா பிறந்தவர் அவர் ஒருத்தர் தான். கேரளத்தில் திருவுத்தாரம் பண்ணினார். திருவஞ்சிக்களத்தில் அவதரித்தவர். வாய்த்த திருவஞ்சிக்களம் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம். ராமனுக்கென்னே வாழ்ந்தபடியால் ராமனுக்கு பெருமாள்னு திருநாமம், இவருக்கு குலசேகர பெருமாள்னு திருநாமம். அவர் பாடிய பெருமாள் திருமொழி 105 போஷரங்கள். அவருக்கு சேரகுலவல்லி நாச்சியார்னு ஒரு மகள். அந்த மகளை திருவரங்கநாதன் அழகிய மணவாளனுக்குத்தான் திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிரம்மதேசம் மன்னார் கோவில்னு அம்பாசமுத்திரம் அருகில், அந்த மன்னார் கோவில் ராஜகோபால சுவாமியினுடைய ஆஸ்தானம். அங்கிருந்துதான் அவர் பெருமானிடத்தில் முக்தி பெற்று வைகுந்தத்தை அடைந்தார். அப்ப கேரளத்தில் திருவஞ்சிக்களத்தில் அவதரித்து தமிழகத்தில் மன்னார் கோவிலிருந்து புறப்பட்டு போன ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.